மாவட்ட மாநில நிர்வாகிகளே மகளிர் அணி நிர்வாகிகளே மற்றும் அங்கங்க செல்போன்ல ஒட்டு கேட்டுட்டு இருக்கிற இந்த மைக்ல ஒட்டு கேட்டுட்டு இருக்கிற மாற்று கட்சி தோழர்களே இந்த பகுதியை சார்ந்த வியாபார பெருமக்களே பொதுமக்களே மற்றும் தன்னுடைய திரைப்படத்தின் மூலம் காவல்துறைக்கு தனி மரியாதையை ஏற்படுத்தி கொடுத்தவர் புரட்சி கலைஞர் அந்த காவல்துறையை சார்ந்த காவல்துறை அதிகாரிகளே தொலைக்காட்சி நண்பர்களே பத்திரிகை நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதல் கண் வணக்கம் என்னுடைய பேச்சில நிறை இருந்தா எடுத்துக்குங்க குறை இருந்தா மன்னிச்சுக்குங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி இந்த அம்மா வெளியில வந்தாங்க தேர்தல் பரப்புரை அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வந்தாங்க அந்த தேர்தல் பரப்புரையில அதிக நேரம் எடுத்துக்கொண்டது எதற்கு தெரியுமா இதுக்கு தான் அடுத்ததாக சென்னையில வெள்ளம் வந்ததுக்கு அதாவது டிசம்பர் 1ஆம் தேதி முன்னறிவிப்பு எதுவுமே இல்லாம செம்பரம்பாக்கம் ஏரி தண்ணியை திறந்து விட்டு சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் கடலூர் எத்தனை மாவட்டம் தண்ணியில தத்தளிச்சது ஏண்டா சாப்பாட்டுக்கே வழி இல்லாம இருக்கும்போது என்னடா சப்பாத்தி பட்டணத்துல அம்மா ஸ்டிக்கரை ஒட்டுறீங்க இந்த வெக்கங்கட்ட அரசியல் உங்களுக்கு தேவையா இந்த மானங்கட்ட அரசியல் உங்களுக்கு தேவையா டாஸ்மார்க் குடி குடின்னு டாஸ்மார்க் போடுது பெருந்தலைவர் காமராஜர் படி படின்னு பாஸ்மார்க்க போட்டா நீ குடி குடின்னு டாஸ்மார்க் போடுற நத்தம் நத்தம் விஸ்வநாதன் கிக்கும் அவர்கிட்ட தான் இருக்கு சாக்கும் அவர்கிட்ட தான் இருக்கு மின்சாரத்துறையும் அவர்கிட்ட தான் இருக்கு தண்ணி அடிக்கிற துறையும் அவர்கிட்ட தான் இருக்கு கடந்த வருஷம் மட்டும் 200 கோடி பாட்டில் சாராயம் வித்திருக்கானுங்க 300 கோடி லிட்டர் சாராயத்தை குடிச்சிருக்கிறாங்க நம்ம தமிழ்நாட்டு மக்கள் நீ தாலிக்கு தங்கம் கொடுக்கறேன்னு பஸ் ஸ்டாண்ட்ல எல்லாம் எழுதி போடுறிய 84,835 பேருக்கு தாலிக்கு தங்கம் கொடுத்தேன்னு தாலிக்கு தங்கத்தை கொடுத்து தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை தாய்மார்களுடைய தாலியை அறுத்துட்டு இருக்கிய நீ டாஸ்மார்க் மூலமா அம்மாவா எங்களுக்கு எல்லாம் பெத்தவங்க தான் அம்மா மத்தவங்க எல்லாம் சும்மா சும்மா ரொம்ப பேசணும்னா காவல்துறையை வச்சு கேச போடுவீங்க போட்டுக்குங்க இருக்கிறது ஒரு உயிர் மயிர் கேப்டனுக்கா போட்டுமே இருக்கிறது ஒரு உயிர் மயிர் கேப்டனுக்கா போட்டுமே சும்மா அவதூறு வழக்கு பொய் வழக்கு எல்லாம் போடுவாங்க 511 செக்ஷன் ஐபிசி ஐபிசி 511 எங்க உள்ள போனா எங்க வெளியே வரணும் எங்களுக்கு தெரியும் ஜெயில் இருந்தா பெயில் ஒண்ணு இருக்குல்ல ஜெயில் இருந்தா பெயில் இப்ப என்னை தூக்கி உள்ள போட்டா என் குடும்பத்தை என் தலைவர் கேப்டன் பார்க்க மாட்டாரா மிரட்டுறீங்க காவல்துறை கிட்ட இருக்கு மிரட்டுறீங்களே இந்த ஆட்சி என்ன பண்ணுச்சு சட்ட ஒழுங்கு நல்லா இருந்துச்சா ஏங்க போலீஸ்காரனே தூக்கு போட்டு சாராங்க டிஎஸ்பி விஷ்ணுபிரியா சாகுறா எஸ்பி ஒருத்தன் தூக்கு போட்டு சாகுறான் என அக்டோபர் 17ஆம் தேதி ஆல்வின் சுதன் சப் இன்ஸ்பெக்டர் வெட்டி கொலை செய்யப்பட்டார் 2011 பிப்ரவரி 2ஆம் தேதி 2014 ராஜபாளையத்தில் ஒரு காவல்துறை பெண் அதிகாரி நடு ரோட்ல வெட்டி கொலை செய்யப்பட்டா எப்பா நீதிபதி சஸ்டின் டேவிட் எக்மோர்ல அவர் வீட்டில் திருடு போகுதுப்பா சட்டம் ஒழுங்கு நல்லா இருக்கா இவங்களை கேட்டா சட்டம் ஒழுங்கு பெர்ஃபெக்டா இருக்குமாங்க சட்டம் ஒழுங்கு ரொம்ப கரெக்டா இருக்கா கிடையாது சட்டம் ஒழுங்கும் சரி கிடையாது அனைத்திலும் ஊழல் அரசு துறை 54 இருக்கு அரசு துறை 54லயும் ஊழல் முட்டையில ஊழல் பால்ல ஊழல் மின்சாரத்துல ஊழல் டிரான்ஸ்போர்ட்ல ஊழல் எல்லாத்திலுமே ஊழல் சொல்லிக்கிட்டே போலாம் நிறைய இருக்கு இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஊழலின் உச்சத்தில் இருக்கிறது யாரெல்லாம் கேட்டீங்கன்னா திமுகவும் அண்ணா திமுகவும் தான் நம்ம முன்னாடி தோழர் சொன்னாரு மாற்றி மாற்றி ஆட்சி செஞ்சு தமிழக மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள் இந்த திமுகவும் அண்ணா திமுகவும் இங்க பாருங்க டாப் 10 மோஸ்ட் கரப்ட் பொலிட்டிஷியன்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு ஒரு பத்திரிகை ஒரு இதுல 2வது இடத்துல அதிகமான லஞ்சம் வாங்கினது ஊழல் வாங்கினது யாருன்னு கேட்டீங்கன்னா கலர் டிவி கலைஞர் அவர்கள் அடுத்து பாத்தீங்கன்னா இதுல 7வது இடத்துல இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த செல்வி ஜெயலலிதா அவர்கள்
அதிகமான ஊழல் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க இந்த ரெண்டு தலைவர்களும் இந்த அம்மா பருப்புல இருந்து பாயாசத்தை வரைக்கும் ஊழல் பண்றாங்க எல்லாத்துலயும் ஊழல் அந்த ஐயா என்ன ஊழல் பண்றாரு விண்ணிலும் ஊழல் மண்ணிலும் ஊழல் மண்ணிலும் ஊழல் விண்ணிலும் ஊழல் வீரான திட்டக்குழாயிலிருந்து விஞ்ஞானம் ஸ்பெக்ட்ரம் வரைக்கும் பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய் ஊழல் பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய் ஊழல் இந்த ரெண்டு ஆட்சியை நீங்க ஒற்றுமை பாத்தீங்கன்னா ஒரு சின்ன உதாரணம் ஒரு ரெண்டு மூணு உதாரணம் சொல்றேன் மீனவர்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா கலைஞர் உடனே கடிதம் எழுதுவார் டெல்லிக்கு இந்த அம்மாவும் அப்படிதான் மீனவர்களுக்கு ஒரு பிரச்சனைனா கடிதம் எழுதுவாங்க ஆனா கனிமொழிக்கு ஒரு பிரச்சனை மட்டும்தான் இந்த தள்ளாத வயலும் டெல்லிக்கு போயிடுவார் கலைஞர் அப்புறம் சொல்ற நிறைய இருக்கு ஒரு ஒன்னு ரெண்டு தலைவர் வந்துட்டு இருக்காரு அதனால ஒன்னு ரெண்டு உதாரணம் மட்டும் சொல்றேன் இலங்கை தமிழர் பிரச்சனையில ரெண்டு பேரும் நாடகம் ஆடுறாங்க இலங்கை தமிழர் பிரச்சனையில வரலாற்று துரோகி கருணாவும் கருணாநிதியும் நம்மளுடைய தொப்புள் கூடி உறவுகள் இலங்கை தமிழர்கள் சாவுக்கு காரணம் இந்த கலைஞர் கருணாநிதி வரலாற்று துரோகி கருணா இலங்கையில் வரலாற்று துரோகி தமிழ்நாட்டில் கருணாநிதி காட்டி கொடுத்தான் நம்மளுடைய தொப்புள் கூட உறவு சாவறதுக்கு காரணம் இவங்க ரெண்டு பேர் தானே இந்த அம்மா உடனே சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க இந்த அம்மா போர்னு இருந்தா எல்லாரும் சாக வேண்டியது தானே யாரு இலங்கை தமிழர்கள் சாகும் போது பேட்டி கொடுக்கறாங்க அறிக்கை கொடுக்கறாங்க என்ன சொல்றாங்க போர்னா ரெண்டு பக்கம் சாவு இருக்க வேண்டியது தானே அப்படிம்பாங்க 27/3/2012 இவங்க சட்டசபையில் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றாங்க இந்தியாவுக்கு ஆதரவாக தமிழ்நாட்டுக்கு ஆதரவாக ஐநா சபையில் இலங்கை தமிழர்களுக்கு ஆதரவாக ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி விட்டு அடுத்த நாள் காலையில தஞ்சாவூர்ல முள்ளி வாய்க்கால் முற்றத்தை இடிக்கிறாங்க அப்ப உனக்கும் கலைஞர் கருணாநிதிக்கும் என்ன வித்தியாசம் கொள்ளை அடிக்கிறது இவங்க பெரிய ஊழல்வாதிக இந்த அம்மாவுக்கு பார்த்தாங்கன்னா குடநாடுல சுமார் 1000 கோடி ரூபாய் சொத்து மதிப்பு சிறுதாவூர்ல 200 கோடி ரூபாய் சொத்து மதிப்பு காஞ்சிபுரத்துல 200 கோடி ரூபாய்க்கு சொத்து மதிப்பு ஹைதராபாத்ல திராட்சை தோட்டம் கன்னியாகுமரியில 800 ஏக்கர் சொல்லிட்டே போலாம் எங்கிருந்து வந்தது இந்த பணம் எப்படி வந்தது இந்த பணம் அடுத்து கலர் டிவி கலைஞர் எடுத்துக்கிட்டீங்கன்னா 13 பக்கத்துக்கு இருக்கு வாசிக்கிறேன் 1-2 வாசிக்கிறேன் 6124 சதுரடிகள் பரப்பு கொண்ட கருணாநிதியின் கோபாலபுரத்து வீட்டின் மதிப்பு சுமார் 10 கோடி ரூபாய் 1200 சதுரடிகள் கொண்ட முரசொலி செல்வத்தின் கோபாலபுரத்து வீட்டு மதிப்பு சுமார் 2 கோடி ரூபாய் மன்னிவாக்கம் கிராமத்தில் இருக்கும் ராஜாத்தி அம்மாளுக்கும் கனிமொழிக்கும் இருக்கும் 300 ஏக்கரின் மதிப்பு சுமார் 8 கோடி ரூபாய் சொல்லிட்டே போலாம் நிறைய இருக்கு சன் டிவிக்கு எம்ஆர்சி நகரில் இருக்கும் 32 கிரவுண்டின் மதிப்பு சுமார் 150 கோடி ரூபாய் கோரமண்டல் சிமெண்ட் கம்பெனியில் இருக்கும் 11% பங்கின் மதிப்பு சுமார் 50 கோடி ரூபாய் பெங்களூரு மைசூர் நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் செல்வியின் 1 ஏக்கர் பண்ணை வீட்டின் மதிப்பு சுமார் 80 கோடி ரூபாய் சொல்லிட்டே போலாங்க 13 பக்கத்துக்கு இருக்குங்க சுமார் எத்தனை கோடி பாருங்க இதுல நிறைய மதிப்பு தெரியல மதிப்பு தெரியாது இருக்கு 1000 கோடி ரூபாய் சொத்து எங்கிருந்து வந்தது இந்த சொத்து திமுகவுக்கும் அண்ணா திமுகவும் எங்கிருந்து வந்தது இந்த பணம் யாருகிட்ட வந்தது இந்த பணம் என்ன செல்வி ஜெயலலிதா அவங்க அம்மா சந்தியா மைசூர்ல இருந்து கிளம்பும் போதே பெட்டி பெட்டியா கோடி கோடியா கொடுத்து விட்டாங்களா இல்ல நீங்க திருவாரூர்ல இருந்து கிளம்பும் போது உங்க அப்பா முத்துவேலர் என்ன உங்களுக்கு கோடி கோடியா பணம் கொடுத்து அனுப்பி வச்சாரா நம்ம அடிச்ச பணம் நம்ம வயசுல அடிச்ச பணம் ஊர் அடிச்சு உலையில போட்ட பணம் மக்கள் பணம் நம்ம பணங்க நான் 10 நாளைக்கு முன்னாடி தூத்துக்குடியில பேசினேன் உடனே தேர்தல் அதிகாரிங்க என் மேல வழக்கு போட்டாங்க மக்களை பணம் கொடுக்க பணம் வாங்க சொல்றதுக்கு தூண்டுதலுக்காக என் மேல கேஸ் போட்டிருக்காங்க எலெக்ஷன் ஆபீசர்ஸ் நீ கேஸ் போடு நான் பாத்துக்கிறோம் பேலபிள் செக்ஷன் தான் எங்களுக்கு தெரியும் எப்படி வரணும்னு தெரியும் சரி நான் பணம் சொல்லுன பணம் வாங்குன்னு சொல்லுன எனக்கு இத்தனை கேஸ் போடுறிய பணம் கொடுப்பானே அவனை நீ என்ன பண்ணுவ
ஓட்டுக்கு பணம் கொடுப்பானே இத நான் சொல்லல கெஜ்ரிவால் டெல்லியில சொல்லியிருக்கிறார் கெஜ்ரிவால் டெல்லியில சொல்லியிருக்கிறார் என்ன சொன்னார் தெரியுமா ஓட்டு கேட்கும்போது என்கிட்ட வீடியோ ஆதாரம் இருக்கு எப்பா காங்கிரஸ்காரன் கொடுத்தாலும் பணத்தை வாங்கிக்க பிஜேபி காரன் கொடுத்தாலும் பணத்தை வாங்கிக்க ஓட்டை மட்டும் எனக்கு போடுன்னு சொன்னாரு கெஜ்ரிவால் எலெக்ஷன் ஆபீசர் கோபால்சாமின்னு ஒருத்தர் சொன்னாரு வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்கான்னு ஏன்பா அவன் மேல எல்லாம் போய் வழக்க போனான் ஐயா ஏமாத்த அரசியல் பண்ணிட்டு இருக்கானுங்க கவர்ச்சி அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க இந்த திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா திமுக ஒரு மாற்றம் வரணும் ஒரு மாற்றம் வரணும் அந்த மாற்றம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் மக்கள் நல கூட்டணி தமாக்கா மாற்றத்தை நம்ம எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தோம் சுமார் 48-50 வருஷமா நம்ம மாற்றத்தை எதிர்பார்த்து கொண்டிருந்தோம் அந்த மாற்றம் இப்ப வந்துச்சு நமக்கு மக்களுக்காக மக்களாட்சி மக்களுக்காக மக்களாட்சி நாடோடி மன்னன் படத்துல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சொல்வாரே என்ன சொல்லுவார் நான் மாளிகையில் இருந்து மக்களை பார்க்கவில்லை மக்களோடு மக்களாக இருந்து நான் மாளிகையை பார்க்கிறேன் அந்த மக்களாட்சி இப்ப புரட்சி கலைஞர் மூலமா வந்திருக்கு செந்தூர பாண்டியன் அப்படின்னு ஒரு படம் கேப்டன் நடிச்ச படம் அந்த படத்துல கேப்டன் சொல்லுவாரு தலைவன்கிறவன் அந்த பதவியை வச்சுக்கிட்டு பதவி சுகத்துக்காக இருக்கக்கூடாது தலைவன்கிறவன் மக்கள் பிரச்சனையை தீர்த்து வைக்கிறவன் தான் தலைவன் அப்படின்னு சொன்னாரு செந்தூர பாண்டியன்ல ஆனா கலர் டிவி கலைஞர் என்ன தெரியுமா சொல்லுவாரு ஒரு படத்துல வசனம் எழுதியிருப்பார் கேப்டன் 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 பிரச்சகம் கேப்டன் கேப்டன் சாதியை வென்று நீதியை நாட்டிட கொட்டும் முரசே தாயகம் சிறக்க நாயகன் கையில் எட்டும் அரசே ஊழல் கூட்டம் இனிவெல்லாது ஏழை கூட்டம் துணை செல்லாது ஊழல் கூட்டம் இனிவெல்லாது ஏழை கூட்டம் துணை செல்லாது வரிகளை விழுங்கிடும் நரிகளை விரட்டிட கொட்டும் முரசே வாரி வழங்கிடும் வல்லலின் தலைமையில் எட்டும் அரசே கொட்டும் முரசே எட்டும் அரசே முரசே முரசே கொட்டும் முரசே கேப்டன் சூழ்ச்சி வென்றவன் என்று முரசே தூய்மையும் நேர்மையும் கொண்டவன் தலைமையில் எட்டும் அரசே ஏற்கனவே சொன்ன மாதிரி வெறிமொழி அதாவது படிக்கிறது ராமாயணம் படிக்கிறது ராமாயணம் இடிக்கிறது ராமர் கோயில் ஏற்கனவே சொன்னாங்க படிக்கிறது ராமாயணம் இடிக்கிறது ராமர் கோயில் குடி குடின்னு நீ தான் டாஸ்மார்க்க போட்ட இப்ப நீ வந்து வெளியில வந்து சொல்ற படிப்படியா குறைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய சாதனை என்ன எது சாதனை 1955 ஜூலை 15
மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தாரே பெருந்தலைவர் காமராஜர். அது சாதனை. மூடி கிடந்த 6000 பள்ளிக்கூடத்தை திறந்து மேற்கொண்டு பள்ளிக்கூடங்கள் ஒவ்வொரு கிலோமீட்டர் ஒவ்வொரு 3 கிலோமீட்டருக்கும் பள்ளிக்கூடத்தை திறந்தாரே அது சாதனை. வைகை மணிமுத்தாறு ஆளியாறு ஆரணியாறு பவானி மேட்டூர்னு சுமார் 11 டேம் கட்டினாரே அது சாதனை. 1982 ஜூலை 1ஆம் தேதி திருச்சி பாப்பாரப்பட்டியில புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தாரே அது சாதனை. முதலமைச்சராக பதவி ஏற்றவுடன் ஜூன் 30ஆம் தேதி 1977 ஜூன் 30ஆம் தேதி முதலமைச்சராக பதவி ஏற்றவுடன் 7.5 லட்சம் குடிசைகளுக்கு இலவச மின்சாரம், விவசாய கடன் 325 கோடியை தள்ளுபடி பண்ணார், 4316 வழித்தடங்களை உருவாக்கினார், படித்த படிக்காத இளைஞர்களுக்கு மாதந்தோறும் ஓய்வூதியம் இப்படியே செஞ்சாரே. இத மாதிரி ஒரு சாதனை நீங்க செஞ்சீங்களா? இந்த அம்மையார் செய்த சாதனை என்ன? செல்வி ஜெயலலிதா அவர்கள் செஞ்ச சாதனை என்ன? டாஸ்மார்க். இன்னைக்கு இந்தியாவிலே அதிக அளவில் டாஸ்மார்க் வியாபாரம் நடக்கிறது தமிழ்நாட்டில் தான். இன்றைக்கு இந்தியாவிலே அதிக தற்கொலை நடக்கிறதும் தமிழ்நாட்டில் தான். கடந்த வருடம் 16442 தற்கொலை, ஒவ்வொரு வருஷமும் ஆக்சிடென்ட். கடந்த வருடம் 66238 ஆக்சிடென்ட், அதுல 15563 பேர் செத்து போனாங்க. இது ஒரு சாதனை. ஊழல் குற்றச்சாட்டில் முதல் முதலாக இந்தியாவிலேயே சிறைக்கு சென்ற முதல் முதலமைச்சர் செப்டம்பர் 27ஆம் தேதி நீங்க தானே? இதான உங்களுடைய சாதனை. இவ்வளவு நாள் எங்கேயோ போயிட்டு சாக போற நேரத்தில் சங்கரா சங்கரான்னு இன்னைக்கு வந்து மதுவை படிப்படியா குறைப்பேன் சொல்ற இந்த தமிழ்நாட்டு மக்கள் என்ன ஒன்னும் தெரியாதவங்களா? மக்களை ஏமாத்துறீங்களா? ஏமாத்த முடியாது. புரட்சி கலைஞர் இருக்காரு, உங்களால ஏமாத்த முடியாது. திமுகவும் அண்ணா திமுகவும் மாற்றி மாற்றி ஏமாத்துனீங்க. இன்னைக்கு அந்த ஏமாற்றத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்க புரட்சி கலைஞர் வந்துட்டாரு. சூரியனோட ஒளி பட்டாலும் சரி, சூரியனோட ஒளி பட்டாலும் சரி, இலை தடுத்து நின்னாலும் சரி, இலை தடுத்து நின்னாலும் சரி, புரட்சி கலைஞரின் புரட்சி தீபம் ஒளி வீசத்தான் செய்யும், வெற்றி முரசு கொட்டத்தான் செய்யும். நாட்டில் நடக்கின்ற பரம்பரை அரசியலுக்கும், நாட்டில் நடக்கின்ற பரம்பரை அரசியலுக்கும், நாட்டில் நடக்கின்ற ஆரம்பர அரசியலுக்கும், நாட்டில் நடக்கின்ற ஆரம்பர அரசியலுக்கும் முற்றுப்புள்ளி வைக்க புள்ளி மான்களின் கால்களின் வலிமையோடு சீரும் சிங்கத்தின் நெஞ்சு ரீதியோடு புறப்பட்டு விட்டார் புரட்சி கலைஞர். நல்லவர் லட்சியம், வெல்வது நிச்சயம், வீழ்வது நாமாக இருப்பினும், வாழ்வது தமிழாக இருக்கட்டும். வாழ்க புரட்சி கலைஞர். நான் திரும்ப திரும்ப சொல்றேன், மாற்றம் வரணும். அந்த மாற்றம் உங்க விரல் நுனியில் இருக்கு, விரல் நுனியில் இருக்கு. ஓட்டுச்சாவடிக்கு போகும் பொழுது, ஓட்டு போடும் பொழுது ஒரு கணம் சிந்தித்து, ஒரு கணம் யோசிச்சு, மக்களை பத்தி சிந்திக்கின்ற தலைவர்கள் யார், மக்களை பத்தி சிந்திக்கின்ற கூட்டணி ஏதுன்னு பார்த்து ஓட்டு போடுங்க. கேப்டன் அவர்களுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுங்க. நன்றி, நன்றி, நன்றி. நீங்க ஆவலோட எதிர்பார்க்கும் நாளைய முதல்வரும் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்கள் இன்று உரையாற்றுவார். பெரியோர்களே, தாய்மார்களே, அன்பு கொண்ட சகோதர சகோதரிகளே,
அதே போல மேடையில் விட்டிருக்கும் கூட்டணி கட்சி தலைவர் ஒரு மக்களே உங்கள் அனைவருக்கும் என் நன்றிகளும் வணக்கத்தையும் அதே நேரத்தில் என் உயிரினும் மேலான அன்பு தமிழஞ்சங்களுக்கும் நன்றிகளும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்ளு. ஏன் இதெல்லாம் சொல்லணும்? எனக்கு அடிக்கடி சொல்லிக்கட்டும், ஆனா ஏன் இவ்வளவு பேர் வந்திருக்காங்க? நான் விஜயகாந்த் பேசுறேன்னா பேசுறேன், பாக்குறதுக்காக விஜயகாந்த் பேசுவானா பேச மாட்டானா? சரி, நான் பேசுறேன்னா நான் பேச ஆரம்பிச்சேன். நீங்க எல்லாரும் தாங்க மாட்டேன், யாரும் தாங்க மாட்டேன். நீங்க இல்ல பிரச்சாரத்துக்கு போன ஜெயலலிதாவோ பிரச்சாரம் செய்ய போகின்ற கலைஞரோ ஸ்டாலினோ தாங்க மாட்டான். ஏன் இதை சொல்லுகிறேன்? இன்னைக்கு பாத்தீங்கன்னா கிரானைட் உள்ள சகாயம் அவர்கள் எப்போ கொடுத்துட்டார்? சகாயம் வந்து எப்போ கொடுத்துட்டார்? ஆனா கிரானைட் உள்ள இதுவரைக்கும் இவர்கள் ஏன் நடவடிக்கை எடுக்கலை? முதல்ல நடவடிக்கை எடுக்கிறேன்னாங்க. 100,000 சுமார் 1,00,000 கோடி இருக்கும் ஊழலோ ஊழல். மேல அவ்வளவு கீழே அவ்வளவுங்கிற ஊர்ல நானும் தான் போனேன். எவ்வளவு நேரத்துக்கு முன்னாடி தேவகோட்டையில் நான் படித்தேன். ராமநாதர் இருக்கிற டிபிடை ஸ்கூல்ல படிக்கும்போது இந்த மேல அவ்வளவு கீழே அவ்வளவு அது சரண் பஸ் எம்டிடி பஸ், இந்த டிவிஎஸ் பஸ்ல ஏறி உட்காரு. எக்ஸ்பிரஸ் பஸ் முன்னாடி இருக்கும், இருந்தும் அதை கேன்சல் பண்ணி எம்டிடி பஸ்ங்கிற பின்னாடியே போகும். அதன் வேகமாக போகும் பெரியவர். அந்த பஸ்ஸில் உட்காருவேன். அந்த பஸ்ஸில் உட்காந்து போகுது. அந்த மேல அளவு கீழ அளவு எந்த அளவுக்கு போகுது அப்படின்னா அப்போல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஆனால் இப்போ பார்க்குறேன் மேல அளவு கீழ அளவு கொள்ளையடிச்சு வச்சுருக்காங்களே பிஆர்பிங்கிறவங்க. எல்லா இடத்துலையும் கிரானைட் கற்களா ரெண்டு பக்கம் ரோடு நிறைய போட்டிருப்பாங்க. ஆக ஏன் இந்த அவலை நிலை ஏற்படுது தமிழ்நாட்டில்? இந்த முதலமைச்சர் எப்படிப்பட்ட முதலமைச்சர் தமிழ்நாட்டில் இருக்காங்கிறத நீங்களும் புரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்றேனே, தயவு செய்து கொஞ்சம் அமைதான் பேசிக்கிட்டே இருந்தா. எனக்கு வந்து நான் வந்து சினிமாவில் வசனங்கள் பேசி பேசி கேட்டு கேட்டு தான் நான் பேசுவேன். நீங்கள் எதாவது பேசிக்கிட்டே இருந்தால் அதுதான் காதில் உழுகும். அப்போ அதை கேட்டு தான் நான் பேச சொல்லுவேன். அதனால் யாரும் பேசுகிறேன் நான் பேசிக்கிட்டே இருக்கேன். அதனால் இந்த பக்கம் திரும்பினாலும் இந்த பக்கம் திரும்ப விட மாட்டேங்க, நீங்கள் இந்த பக்கம் திரும்ப விட மாட்டேங்க. நான் என்ன பண்ணுறது? இந்த மாதிரி அதாவது எனக்கு பிடித்த பாட்டு எழுந்தா மழை போல, அதுபோல நடந்தால் நதி போல அப்படிலாம் பாடியிருக்காங்களே. ஆனால் நீ கைதழ பார்க்கும் போது தான் இந்த பாட்டு சரியான பாட்டு தான். சரி, கிரானைட் உள்ள இவ்வளவு தூரம் மேல அவ்வளோ கிளவு இப்படி ரெண்டு பக்கம் கல்ல அடிக்க வச்சிருந்தாங்களே, மகேந்திர பாபுன்னு சர்ச்சை விடுதலை பண்ணிட்டாங்க. சரி, விடுதலை தான் பண்ணீங்கல்ல. அந்த மகேந்திர பாபு மகேந்திர பூபதிங்கிற விடுதலை பண்ணிட்டீங்கல்ல. மகேந்திர பூபதி மேல ஆக்ஷன் எடுத்து அந்த ஜட்ஜு கிட்ட ஜட்ஜு சரியில்லைன்னு சொல்லி கவுல் அதாவது உயர் நீதிமன்ற ஜட்ஜு கிட்ட சொல்லி வேலையை விட்டு எடுத்தீங்கள. சரி, தற்காலிக நீக்கம் பண்ணீங்கள, ரைட். அந்த தற்காலிக நீக்கம் எப்படி இருக்கணும்? கவுல் சொல்லி மகேந்திர பூபதி வந்து தற்காலிக நீக்கம் பண்ணியிருக்கீங்களே, ஆர்பி அதாவது பிஆர்பி நீங்கள் உள்ளதுக்கு போடணுமா இல்லையா? சரி, அவர் தான் ரிலீஸ் பண்ண தவறு தான் நீங்கள் கண்டிக்கிறீங்க. பிஆர்பி எப்படி அவர் ரிலீஸ் பண்ணலாம்? ஆக இதில் ஏதோ உள்நோக்கம் இருக்குது, உள்நோக்கம் கற்பிக்கப்பட்டிருக்கு. மக்களே இதை புரிஞ்சுக்க, ஏனென்றால் 100,000 கோடி கொள்ளையடிச்சிருக்கான கொஞ்சம் நஞ்சமா. அந்த 100,000 கோடிக்கு எவ்வளோ பணம் வாங்குறீங்களே? அடேங்கப்பா, நீங்கள்லாம் நல்லாவும் இருக்க முடியும், நல்லாவே இருக்க மாட்டீங்க. தமிழ்நாடு மக்களே, நாங்கள் இன்னைக்கு 6 கட்சி ஒன்று சேர்ந்துருக்கோம். 6 கட்சி நன்றாக சிந்திக்கணும். அந்த 6 கட்சி ஒருத்தர் கொள்கைகளோ இல்லை கட்சியும் கொள்கைங்கிறாங்க. சிலர் கருத்துக்கான கருத்துக்கு அந்த சாமி யாரோ ஒருத்தர் டிவியில் உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க, பத்திரிகையாளர் 2 பேர். அதனால கருத்துக்கு அந்த சாமி தான் எனக்கு வரும்.
அப்புறம் சொல்றேன், அவங்களை பத்தி இருந்தா கூட அவங்க சொல்றாங்களா என்ன கொள்கை இருக்கு? நாங்க ஆறு கட்சி எந்த கொள்கையும் இல்லை, ஒரே ஒரு கொள்கைக்கு நாங்க ஆறு பேரும் ஒன்று சென்றோம். கடந்த 50 வருஷத்தில் இதுவரைக்கும் நடக்காத ஒன்றுதான், திமுக அதிமுக மாற்றாக ஒரு கட்சி வர வேண்டும், எல்லோரும் ஒன்று சேருவோம். அதனால தவிர எங்க கம்யூனிஸ்டுக்காரன் பத்தி குறைந்த செயல் திட்டம் இதெல்லாம கேட்கறது கருத்து கந்தசாமி அவங்க கேட்கறாங்களே, உங்க குறைந்த உங்க குறைந்த செயல் திட்டம் என்னாச்சு இதையா கேட்கறது? ஏன் அவங்க தான் அவங்க திரும்ப திரும்ப சொன்னாலும் திரும்ப திரும்ப விவாதம் ஒரு அரை மணி நேரமோ ஒரு முக்கால் மணி நேரமோ விவாதங்களை வைத்து வைத்து அவங்க டிவி ஓட்டிக்கிட்ட டிவியை பார்க்குற நீங்கள் நிம்மதியாக தூங்கலாம். மேலே நான் டிவி எதுவுமே பார்க்குறதில்ல. இதை வந்து என்னென்னா விஜயகாந்த் இவ்வளோ பேசுகிறாங்கன்னா யாராவது அதை வரும்போது நான் டிவியில் பார்த்தேன் ஃபேஸ்புக்கில் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வருவாங்க. சரி அப்படின்னு கேட்டுக்கிட்டே வரும். இதை கேட்குற வச்சு தான் பேசுகிறேன். அதனால் அவர்களை கருத்து கந்தசாமி என்று சொன்னேன். கருத்து தான் சொல்லுவாங்களே தவிர எதுவும் சொல்ல மாட்டான். அதே மாதிரி விடிவு காலத்து விவாதமேடை ஒரு தடவை நானும் தான் பார்த்தேன், விவாதமேடையை கூட வைக்கிறாங்களே அதற்கு விமோசனம் தான் அந்த டிவி ஏதாச்சும் சொல்ல சொல்லவே மாட்டாங்க. நீங்கள் ரைட்டாக தப்பா ரைட்டாக தப்பான்னு சொல்ல மாட்டேன், பாப்போம் பாப்போம் பாப்போம். அப்போ தான் அரை மணி நேரம் அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஆகும். அந்த ஒரு மணி நேரத்தை அப்படி எடுத்துக்கிட்டே போகலாம்ல, எப்போ தேர்தல் முடிகிற வரைக்கும். அப்புறம் ஒரு ஒரு மணி நேரத்துக்கு ஒரு நாள் தேர்தல் முடிஞ்ச 16 அப்புறம் வேறு எதாவது சொல்கிறது ஒரு மணி நேரம். அதனால தான் நான் சொல்லுகிறேன், மக்களை நீங்கள் அதெல்லாம் ஒருத்த விட்டு யாரேங்கிறதீங்க, விஜயகாந்த் எதுக்கும் பயப்பட மாட்டேன் எனக்கு சத்தம் போடுது. அதெல்லாம் வேற எங்க சத்தம் போடுறாள், அப்புறம் அவ்வளோதான். கலைஞரும் சொல்கிறாரு, ஜெயலலிதாவும் சொல்கிறாங்க, இருவரும் படிப்படியாக நாங்கள் வந்து ஆட்சிக்கு வந்தோம். கலைஞர் சொல்ற நாங்கள் ஆட்சிக்கு வந்த பூர்ண மதுவுகளுக்கு முதல் கை எழுதுங்கிறார். சந்தோஷம். 5 முறை நீங்கள் தானே முதலமைச்சர், அப்போ எங்கே போனேன்? அப்போலாம் பூர்ண மதுவுகளுக்கு தெரியல, நீங்கள் தானே மதுவுகளுக்கு கொண்டு வந்தீர்கள். சரி இவங்க படிப்படியாக எப்போது குறைக்கிறாங்க? இப்போ தான் ஏன் படிப்படியாக குறைக்கணும்னு சொல்கிறாங்க ஜெயலலிதா? ஏன் படிப்படியாக கொள்ளையடிச்சது சொல்லட்டுமா? இல்லை கொள்ளையடிக்கிற அளவு இல்லாமல் நீங்கள் அவட்டு கொள்ளையடிப்பீங்க மணலில் அதாவது நீ வாட்ஸ்அப் பார்த்துருப்பீங்கள, இன்றைக்கி வாட்ஸ்அப்பில் வந்து என்ன சொல்லுன்னா கால்படி அரைப்படி முக்காப்படி ஒருபடி நீ படிப்படியாக குறைக்கிறேன் இதுதான் நான் இந்தபடியா அப்படின்னு ஒரு ஆள் கேட்டிருக்காங்க. ஏன் இதை சொல்லுகிறேன்றார், உங்களை எந்த அளவுக்கு கிண்டல் பண்ணுறாங்கன்னா அந்த அளவுக்கு இந்த நாடு கெட்டு குடிச்சு போயிருக்கு. 50 வருஷம் ஆண்ட கட்சிகள் இன்றைக்கி எல்லோரும் உங்களோட யார் கூட்டணி போயிருக்கு? லெட்டர்பீடு கட்சி என்பது போல தான் கூட்டணி இருக்கா? நான் லெட்டர்பீடு என்பது சொல்லாமல் சொல்லி உங்களோட யார் கூட்டணி? இவங்க ஒரு பக்கம் செல்ல எல்லாம் பிடிவாதம், இவர் ஊரை பார்த்தா அடுத்து உங்கள் கட்சி வேலையப்பார் உடனே ஸ்டாலின் குதிச்சுட்டு என்னைய சொல்லப்போ என்னைய சொல்ல என்ன அவர் தான் அவருடைய அவரை கௌத்தருக்கு அவருடைய குணங்களே போதும் அவருடைய செயல்பாடுகளே போதுன்றது. நீ கெட்டவன் அவ்வளோ தூரம் கெட்டவன் சொல்கிறேன் புரிய மாட்டேங்க. விஜயகாந்த் தான் என்ன நல்லவர், விஜயகாந்த் பார்த்தீங்களா? விஜயகாந்த் என்ன சொல்கிறார், இதே சொல்கிறது நீர் கெட்டவன் நீர் நல்லவன் சொல்கிறேன். இதுக்கு மேலே என்ன விஜயகாந்த் விஜயகாந்துக்கும் எனக்கு இந்த சம்மந்தில் சொல்லிட்டு போங்க, நான் தானே உங்களை குறை சொல்லுகிறேன். அதே போல் படிப்படியாக குறைக்கணும், என்ன படிப்படியாக கொள்ளையடிச்சிங்களா? திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் இது வரைக்கும் மணல் கொள்ளை இங்கே தான் அதிகமாக தமிழ்நாட்டிலே அதிகமாக நடந்த இடம் இந்த இடம் தான். இப்போ தான் சொன்னாங்க தலைவர் பொங்கல் நான் கேட்டே கேட்கும்போது மணல் கொள்ளை ஏற்கனவே பேப்பரில் எல்லாம் போட்டுக்கிட்டு இருப்பாங்க, படிப்பேன் இல்லை சொல்லுவாள் படித்து போவேன், ஹெட்லைன்ஸ் பார்ப்பேன். இல்லாட்டி என் இதில் விஸ்வநாதன் ஒருத்தருக்கார் அவர் படித்து சொல்லுவார் ஹெட்லைன்ஸ், அப்புறம் படிப்பார் என்னென்ன. நான் இங்கே எதுவும் அங்கே எதுவும் வீட்லேயும் ஆனால் வீட்டில் தூங்கிடுவேன் அதையும் சொல்லி. ஏன்னா ஒரு காலகட்டம் தானே முழிச்சு பார்க்கறதுங்கிறது, இதான் ஒரு காலகட்டம் தானே. எனக்கு இவங்களை இவங்க எல்லாமே போய் தானே ஜெயலலிதாவுக்கு சால்ரா அடிக்கிறதுக்கு தானே பத்திரிகையாளர், அதாவது மீடியாவை நான் தவறாக மீடியாவில் ஷூட் கேஸ் கொடுக்குறேன் பத்திரிக்கையா நீ இந்த பத்திரிக்கையா பிடிச்சிக்குவோம்
இவங்க அப்பா வீட்டு காசு இவங்க அம்மா வீட்டு காசு இல்லை, இவங்க தூக்கி தூக்கி கொடுக்கறதுக்கு உங்களுடைய காசு மறந்து உங்கள்கிட்ட கொள்ளையடிச்ச காசு மறந்துடாங்க மக்களே. அதை வைத்து கொண்டு உங்களை சொல்லவில்லை, இப்பொழுது சொல்கிறேன் இங்கே எடுக்கிறாங்களோ இவங்களை இவங்களை ஆறு நான் சொல்ல நான் சொல்லுவது உங்கள் பத்திரிகை நண்பர்களே பத்திரிகையாளர்களே பத்திரிகையோட முதலாளிகளை தான் சொல்ல உங்களை சொல்ல ஏன்னா நீங்கள் நல்லவங்க தெரியும், உங்களுடைய குடும்பங்கள் அவர்கள் குடும்பத்தை அவர்கள் காப்பாற்றும் ஒவ்வொருத்தரும் ஒரு வேலையில் இருக்க மாதிரி நீங்களும் பத்திரிகை துறையில் இருக்கீங்க மீடியா துறையில் இருக்கீங்க. ஆக அதை நான் குறை சொல்ல விஜயகாந்த் எப்போ பாரு ஏர்போர்ட்டில் இருக்கிற யாரையும் பேச மாட்டேன், ஏன்னா ஏன் இதுக்காக நான் பேசணும், அதுக்கு நான் நேர்த்தி வழக்கம் சொல்றேன். நேற்று பேச கொடுத்து எனக்கு நேரம் குறவு நேரமாக அதனால பேச இப்போ பேசணும்னா எவ்வளோ நாளும் பேசணும், எப்படினாலும் நம்மளுக்குள்ள நான் பேசலாம். நான் தெரியாமல் கேட்குறேன், 50 வருஷமாக இருந்த ஒரு ஆட்சி 50 வருஷமாக மாறி மாறி ஆட்சி பண்ணாங்க திமுக இல்லாவிட்டால் அண்ணா திமுக இல்லாவிட்டால் திமுக திமுக இல்லாவிட்டால் அண்ணா திமுக இப்பொழுதான தேசிய முற்போக்கு திராவிடர்கள் மக்கள் நல கூட்டணியும் தமிழ் மாநில காங்கிரஸ் 3 கட்சியும் சேர்ந்துருக்கு. உங்களுக்கு என்னைக்கு இன்னைக்கு 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 நாங்கள் சேர்ந்துருக்கோமே, நேற்றுலேருந்து ஆரம்பிச்சிருச்சு எங்களுடைய யுத்தம் ஆரம்பித்தோடு. இது வந்து நிச்சயமாக தேர்தல் இது ஒரு ஒரு போர், இந்த போரில் ஆறு ஜெயிக்கிறான் நாம் பார்க்கணும், அவர்களா இல்லை நம்மளா, நம்ம நாங்கள்லாம் நல்லவர்கள் அவங்கெல்லாம் தீயவர்கள் மக்களுக்கு அவங்க விசச்சனிகள் அவங்கள காலில் போட்டு மிதிக்கணும், நீங்களாம் எதில் போட்டு போய் காலில் போட்டு மிதிக்க வேண்டிய விசச்செடிகள் தான் ரெண்டு பேரும் திமுக அதிமுக காலில் போட்டு மிதிக்கக்கூடிய விசச்செடியை நான் வந்து காலதாமதம் தான் உங்ககிட்ட வேற வண்டியில் வர நினைச்சா வர முடியலையே என்னாலையும் வேலை நடந்துக்கிட்டு தான் இருக்கு, வேலை நடந்துக்கிட்டு தான் இருக்கு. எஃப்சி பார்க்கணுங்கிறாங்க யார் எந்த வண்டியில் வந்து இன்னைக்கு இறங்கணும்னு நினைச்சனோ அந்த வண்டியிலேருந்து இன்னைக்கு இறங்க முடியல, அதற்காக வருத்தப்படுகிறேன் பார்க்கலே, உங்களெல்லாம் மன்னிப்பு கேட்டுக்கொள்ளுகிறேன். சரி இவங்க சொல்றாங்களா படிப்படியா எங்கிருந்து குடைக்கிறது கண்ணு சுத்துற மாதிரி காது சுத்தம் சின்ன சத்தமே வீட்டிலே சொல்லுவாங்க உங்களுக்கு பாம்பு காதுங்க வீட்டுக்குள்ள நினைஞ்சாலே கேட்பேன் இன்னைக்கு என்ன குழப்பு அவங்க மாற்றி சொல்ல இல்லையே இந்த குழ அப்பா உங்களை மாதிரி ஒரு மூக்கு உங்களை மாதிரி ஒரு காது யார்டே இல்லைங்க அந்த மாதிரி ஏன்னா சினிமாவில் வசனங்கள் பேசணும் வசனங்களை சொல்லுவாங்க உங்களுக்கு தள்ளாட்டி இப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பேன் ஆ என்னங்க வசனம் வசனம் தானே கேட்டுக்கிட்டு தான் இருக்க சொல்லுங்க ஏனென்றால் அந்த மாதிரி தான் அது போலதான் அதே போலதான் இவங்கையும் பேசுறாங்கும்போது நான் உங்களை பார்த்து இப்படி இப்படி பேசிக்கிட்டே இருப்பேன் இவரே ஏதாவது ஒன்று சொன்னா இப்படி திரும்பிடுவேன் என்னப்பா சத்தம் அவன் திரும்புறதான் அதை உடனே இவர்கள் யார் பத்திரிகை நண்பர்களோ இல்லை மீடியா நண்பர்களோ என்ன விஜயகாந்த் இப்படி கோவப்படுறான் ட்விஸ்ட் பண்ணுறான் ட்விஸ்ட் பண்ணுறான் ட்விஸ்ட் பண்ணுங்க நல்லா பண்ணு விஜயகாந்த் கோவப்படுறாரு எதுவும் என்ன ட்விஸ்ட் பண்ணுறது அவங்க இல்லை என்பதை நீங்களும் புரிஞ்சுங்க அவங்க எடுத்து கொடுக்க வேண்டியது அவங்க கடமை ட்விஸ்ட் பண்ணுறது யார் திரைக்கு பின்னாடின்னு சொல்கிறாங்களே அடிக்கடி அவங்க தான் ட்விஸ்ட் பண்ணுறாங்க இவங்க யார் ட்விஸ்ட் பண்ணுறது இல்லை இவங்களுக்கு தெரியும் என்ன பண்ணுறது நம்மளுக்குன்னு ஒரு வயிறு இருக்கேன் ஒரு குடும்பம் அப்படி இருக்கேன் அவங்கள காப்பாற்றணுமே எங்கிறனால தான் ஆக எல்லாருக்குமே குடும்பம் வயிறு இருக்கிறது அதே போல தானே உங்களுக்கும் இருக்க போல தான் அவங்களுக்கு இருக்கும் அதனால தான் அவங்களே நான் நான் திட்டு எனக்கு உரிமை இருக்குது எனக்கு உரிமை இருக்கு என்றால் அந்த பத்திரிகையில் தெரியும் அந்த பத்திரிக்கைன்னு வர நண்பர்கள் புதுசு புதுசாக இருப்பா யாருன்னு எனக்கு தெரியாதுங்க சன் டிவி எனக்கு பழக்கம்தான் ஆனால் சன் டிவி திட்ட முடியுமா திட்டுவேன் கலைஞரை திட்டலாம் சன் டிவி திட்ட முடியுமான்னு சொல்லுங்கள் சொல்லவே மாட்டேங்கிறீங்க விஜயகாந்த் என்ன பேசணும்னு கேட்குறக்கா உட்காந்துக்கிட்டா இருக்கீங்க அதாவது
இப்போ திரும்ப திரும்ப சொல்றேன், இந்த இது நடப்பது தேர்தல், இது ஒரு போர், யுத்தம் நடக்கும். இந்த யுத்தத்தில் யார் ஜெயிப்பாருங்கிறது மக்களாகி நீங்கள் தான் பதில் சொல்லணும். யார் ஜெயிப்பார்கள் ஜெயிக்க மாட்டார் என்பதை நீங்கள் தான் பதில் சொல்லணும். ஆனால் திமுகவும் போட்டி போடும், அதிமுக போட்டி போடுவாங்க, விஜயகாந்திக்கு நாளைக்கு வருவாங்க, நாளைக்கு கட்சிக்கிற ஒவ்வொரு ஆர்டிஸ்ட் தான் நீங்க பார்க்கலாம். நடிகர்களை எல்லாம் பார்க்கலாம், லேட்டஸ்ட் நடிகர்களும் பார்க்கலாம், வரக்கூடிய நடிகர்கள் எல்லாத்தையும் பார்க்கலாம். அவர் இவங்க என்ன என்ன ஸ்டார் பேச்சாளர்னு சொல்லுவாங்க, என்னை போல ஸ்டார் பேச்சாளர்னு சொல்லுவாங்க. ஸ்டார் தானே, எனக்கு ஒரு ஸ்டார் பேச்சாளர் சொல்லிவிட்டு என்னை போலீஸும் கிட்ட இங்கே வருங்க சித்தியதா இங்கே ஒரு இடத்த ஸ்டார் பேச்சாளர் பேசுகிற பேச்ச இது எழுத மாட்டாங்க. எனக்கு அது எழுதுனா போச்சுல்ல, ஜெயலலிதாச்சு குறை சொன்னால் போச்சுல்ல, இவங்களுக்கு இருக்கு, இவங்க எழுதி கொடுத்துருவாங்க, இருந்தாலும் அதெல்லாம் கட் பண்ணிடுவாங்க. யாரு அங்கே உள்ள அங்க திரைப்படம் உள்ளவருக்கு பிரிண்ட் ஆஃபீஸுக்கு யார் இருக்காங்களோ அவங்க மறைச்சிடுவாங்க. ஏன்னா இவங்க எல்லாத்தையும் தான் எழுதி கொடுப்பாங்க, இங்கே நடக்கிற பிரச்சனைகள் எல்லாத்தையும் எழுதி கொடுக்கொண்டு இவங்களுடைய கடமை, அதை மாற்றி மாற்றி எழுதுவது அவங்களுடைய கடமை. அதுக்கப்புறம் போய் சொல்லுவாங்க. இப்போ என்னமோ சொன்னாங்க, என்ட கூட தினமும் ரெண்டு நாள் அவங்கள பற்றி நல்லா எழுதுறேன். நான் படிக்கிறதே இல்லையே, படித்தா தானே குமுதம் ரிப்போர்ட்ருன்னு எழுதும் பாருங்களேன், எல்லாமே தலைகளாக மாறும். குமுதம் ரிப்போர்ட்ரு எப்போ பார்த்தாலும் உங்களை திட்டிக்கிட்டு திட்டிக்கிட்டே இருக்கட்டும். இப்போ என்ன திட்டத்திட்ட திண்டுக்கள் வைய வைய வைரக்கள், திட்டத்திட்ட திண்டுக்கள் வைய வைய வைரக்கள். நான் அப்படி தான் நினச்சிக்கிறேன், யாரும் தப்பா அர்த்தங்கள் எடுக்கிறது இல்லை. ஆனால் தினமலர் மேலேயோ ஏன் படிக்க மாட்டேங்கிறீங்க, ஏன் இதை மொத்தம் எப்படி சொல்கிறீங்கன்னா உண்மையிலேயே நீங்கள் சொல்லுவாங்க. ஏன்னா நான் படிக்கிறதுக்குன்னு ஒரு கூட்டத்தை வைத்திருக்கேன், ஒருத்தர் ஆங்கில பத்திரிகை, எனக்கு ஆங்கிலம் தெரியும். ஆனால் ஆங்கில பத்திரிகை படித்து விஷயங்களுக்கு, ஒருத்தர் ஹிந்தி பத்திரிகை படித்து விஷயங்களுக்கு, தமிழ் பத்திரிகை படித்து விஷயம் சொல்லணும், தெலுங்கு பத்திரிகை படித்து விஷயம் சொல்லணும், கன்னடம் தெரிஞ்ச கன்னடம் பத்திரிகை படித்து விஷயம். ஆக இவ்வளோ விஷயத்தையும் தெரிஞ்சு தலையில் ஏற்றி வச்சிருக்கேன். இந்த விஜயகாந்த், இந்த விஜயகாந்த் எப்படிப்பட்டவனாக இருக்க முடியுங்கிறது நீங்களே சிந்திச்சிங்க. ஆக எனக்கு சொல்ல வேண்டாம், உங்களுடைய இதில் இன்னமும் நீங்கள் ஏதாவது மாற்றி போடன்னு நினச்சா உங்கள் தலையெழுத்து ஆறுனாலே மாற்ற முடியாது என்பதை தெரிவித்து கொண்டு விடைபெறும். நன்றி, வணக்கம். நான் அடுத்தடுத்தில் மீட்டிங் போகிறேன், அதெல்லாம் அடுத்தடுத்து நான் மீட்டிங் போடும் என்பதை தெரிவித்துக்கொண்டு உங்களிடம் விடைபெறுகிறேன்.